காமெடி காளி வெங்கட் சமீபத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விதமாக சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதை பற்றின விரிவான பரத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காளி வெங்கட் நிறைய குறும்படங்களில் நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு தெகிரி படத்துலேயும் முண்டாசு படத்துலேயும் நடிச்சிருந்தார். இவருடைய சிறந்த நடிப்புக்காக ஏராளமான ரசிகர்கள் இவருக்கு உருவாகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான படங்களில் காமெடி நடிகனாகவும் குணச்சித்திர கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காரு. தெகிடி மற்றும் முண்டாசுப்பாட்டி படம் மூலமாக தான் மக்கள் மத்தியில் ரொம்பவுமே பிரபலமானார். சமீபத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்திருக்கக்கூடிய நடிகர் காளி வெங்கட் அதை பற்றின தன்னுடைய அனுபவங்களில் சமீபத்தில் ஒரு வீடியோவாக எடுத்து அதை வெளியிட்டிருக்காரு. தமிழ் சினிமாவில் சிறந்த துணை நடிகர்களில் ஒருத்தராக வளம் வந்துட்டுருக்கக்கூடிய காளி வெங்கட் இதுவரைக்கும் 40க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. இவர் கொரோனாவில் இருந்து மீண்டு வந்ததை பற்றி சமீபத்தில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை வெளியிடலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி தான். நானும் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டேன். 21 நாட்கள் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆக்சிஜன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வந்து சொன்னாங்க. இருமல் மூச்சுத்திணறல் எல்லா அறிகுறிகளுமே வந்து இருந்துச்சு. கொஞ்சம் சிக்கலான நிலைமையில் தான் இருந்ததுனால உடனே வந்து அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அட்மிட் ஆகலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆனால் ஹாஸ்பிட்டலில் சுத்தமாக இடமே இல்லை. போன மாதம்தான் இது வந்து நடந்துச்சு. நான் இதிலேருந்து மீண்டு வருவேன் அப்படின்னால வந்து நான் சுத்தமாக நினச்சி கூட பார்க்கல. வந்துருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இருந்துகிட்ருந்தேன். டாக்டர் முருகேஷ் பாபு தான் ரொம்ப உதவியாக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய அட்வைஸை கேட்டு தான் நான் வந்து நடந்துக்கிட்டேன். கொரோனா வராமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பதற்றமாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கொரோனா வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படியே வந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பதற்றமாக கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வராமல் பார்த்துக்கோங்க, பத்திரமாக எல்லாரும் இருங்க, வந்துடுச்சுனாலும் அலட்சியமாக இருக்காதீங்க, தைரியமாக இருங்க. முக்கியமாக எந்த அறிகுறி தென்பட்டாலுமே உடனடியாக மருத்துவரை அணுகி அவர் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு அந்த வீடியோவில் காளி வெங்கட் பதிவிட்டிருக்காரு. இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க.